தான் இருக்கிற இடத்துக்கேற்ற மாதிரி கண்ட விருப்பத்துக்கேற்ற மாதிரி நிறம் மாத்திர மிருகங்கள் வருகின்ற பச்சோந்தி. இந்த பச்சோந்தி கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை மிருகம். இந்த நிறம் மாத்திர விஷயத்தை நாங்கள் ஏன் ஒரு டெக்னாலஜியை கொண்டு அதை நம்ம காரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச BMW உருவாக்கின கார் தான் iX Flow கார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு TCT தமிழ் கார்டேக். ஸோ நாங்கள் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, TSE 2022 இவெண்ட்டில் BMW ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்குது. இந்த காரோட பேர் தான் BMW iX Flow. இந்த காரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்குறது முதல்ல நாம் ஒரு கார் வாங்குறேன்டா நிறைய ஃபீச்சர்ஸை பார்ப்போம், காரோட ஃபீச்சர்ஸை, அதுக்கப்புறம் டிசைனை பார்ப்போம், கார் என்ன மாதிரி டிசைன் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரோட கலர். உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் கலர்ஸ் இருக்குது, பட் நமக்கு பிடிச்ச கலர்ஸ் என்ன கலர்னு தேடி பார்ப்போம். சில சிவப்பு, பச்சை, மஞ்சள் ரெண்டு நிறைய கலர்ஸில் நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ சில வழி யோசிப்போம், இந்த எல்லா கலர்லையும் நமக்கு ஒரு கார் வந்து எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிருப்போம்ல. எனக்கு பிடிச்சதாச்சும், எனக்கு பிடிச்சது எல்லோ கலர் தான், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் மார்க்கான கலர் கமிஷன் பண்ணுங்க. ஸோ இந்த கன்ஃபியூஸில் இருந்தால் கடைசியில் ஒரு மாதிரி ஒரு கார் வேண்டி வச்சிருப்போம். BMW சொல்லுது, இந்த இப்படியான கலர் கன்ஃபியூஷன்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் கார் ஒன்று தரோம், அந்த காரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பான கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லுது. வா, என்னது, எனக்கு பிடிச்ச மாதிரி கலரை மாற்றிக்கலாமா? ஜெஸ் BMW iX Flow கார் பிடிச்ச மாதிரி ஒளிப்பக்கத்துறதின கலரை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த BMW iX Flow எப்படி இந்த கலர்ஸ்லாம் மாற்றுறது, என்ன ஃபீச்சர்ஸ், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜினு பார்த்தீங்கன்னா, இ இங்க். இந்த இங்க்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஜெஸ் இங்க வேறு இதில் ஒரு சின்ன சதுரோடி வாங்கிற ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் கோடிக்கணக்கான கேப்சூல் ஃபில் பண்ணியிருப்பாங்களா, இந்த கோடிக்கணக்கான கேப்சூல்ஸில் இங்க் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்களா. இந்த கேப்சூலோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த முடியோட சைஸில் தான் இருக்கு மாதிரி கேப்சூல்ஸ். இந்த பேப்பரை இந்த BMW iX Flow ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த பேப்பரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணி ரெண்டு விதமான எலக்ட்ரான் இருக்கும். இதில் நான் பாசிட்டிவ் கொடுத்தோம்னா அது ஒயிட் கலர் லைட் தெரியும், அதை நெகட்டிவ் கொடுத்தோம்னா பிளாக் கலர் லைட் தெரியும். இதை விட இது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள் டெக்னாலஜி, பட் இதை விட இதுக்கு மேலே வேறு வேறு கலர்ஸ் வர மாதிரியும் இங்க் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன் ஃபியூச்சர்ஸில் இந்த பிளாக் ஒயிட் தவிர வேறு வேறு கலர்ஸும் இந்த BMW iX Flow வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இங்க் பேப்பர் தான் BMW ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. இதை நாங்கள் கார் டிரைவ் பண்ணியிருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் மைனஸுக்கு மாற்றி கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த BMW ஃபுல் கலருமே, அதாவது ஃபுல் பாடி ஃபுல்லாகவே இந்த இங்க் பேப்பர் ஒட்டிச்சுருக்காங்க. பொட்டி மட்டும் இல்லை, ஈவன் வீலில் கூட இந்த கலர் இந்த இங்க் பேப்பரை ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபன் டைப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காரில் ஃபுல்லாக இவங்க ஒட்டி வச்சுருந்தாலும், அதாவது நமக்கு இந்த ஒயிட் தேவைண்டா ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடாது, கார் பிளாக் தேவைண்டா இல்லை ஃபுல்லாக பிளாக்காக மாறிடாது. நான் கார் ஒரு பார்ட்டை மட்டும் ஒயிட்டாகி இல்லை இன்னொரு பார்ட்டை மட்டும் பிளாக்காகி மாற்றிக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த காரோட ஒவ்வொரு பார்ட்டுமே இண்டிவிஜுவலாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குது நமக்கு இப்போ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு, இந்த வீல் கலரை மாற்றணும்னாலும் இந்த வீல் கலரை நமக்கு, அதாவது பொடி கலர் இப்படி ஒயிட்டாக வருது, வீல் கலரை மட்டும் மாற்றுறதுனால மாற்றிக்கொள்ளலாம். அதை விட இந்த வீலில் விட்டு விட்டு இருக்கிற மாதிரி லைட் சிஸ்டம் மாதிரியும் இந்த இதை செட் பண்ணிக்கொள்ளாமல், இந்த லைட் சிஸ்டத்தை நார்மலாக செட் பண்ணிக்கொள்ளலாம், இந்த ஸ்பீட் டைம் செட் பண்ணிக்கொள்ளாமல். இது ரொம்பவே ஃபன் டைப் ஆகுது. நம்ம கார் நைட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி வீலில் இந்த விட்டு விட்டு இருக்கிற மாதிரி லைட் மாதிரி செட் பண்ணோட எப்படி இருந்து யோசிப்பாங்க, செம்மையாக இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கார் கலர் வந்து பிளாக்காக இருக்கும்போது இந்த காரோட பொனட் மட்டும் ஒயிட் கலராக மாறி இருக்குது. ஸோ அதாவது நாங்கள் காரோட பொடி பார்ட்டில் எல்லா பார்ட்டையுமே வேறு கலர்லையும், அது பிளாக் ஒயிட்டு கண்டு மாற்றி ரெண்டையுமே வச்சுக்கலாம். அது செம்ம டிசைன் தான் இருக்குங்க பிடிச்ச வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல், இந்த காரோட மிரர் இருக்கல, அந்த மிரர் கூட பிளிங்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாமா? அதாவது நாங்கள் முன்னுக்கு வர்றவங்களுக்கு சிக்னல் கொடுத்த வகையில் அந்த கார் மிரரையே நாங்கள் சிக்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை பிளிங்க் பண்ணுற மூலமாக சிக்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் சைடு ரிட்டர்ன் பண்ண போகிறேன், இந்த காரோட மிரரை பிளிங்க் பண்ணி கூட செட் பண்ணலாமா? சிக்னல் தேவையில் பாருங்கவே. ஸோ ஆக்சுவலி ஹெட்லாம பார்க்கும்போது இதில் சிக்னல் லைட், அதாவது சிக்னல் லைட்டே இல்லை போகிறதுக்கு, இந்த காருக்கு காரை பொறுத்த வரைக்கும் இந்த மிரர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த சிக்னல் லைட், அதாவது நாங்கள் லெஃப்ட்டு திரும்பும்போது ரைட்டு திரும்பணுண்டு சிக்னல் லைட் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹெட்லைட்டை பார்க்கும்போது ஹெட்லைட் மட்டும்தான் இருக்குது, அதில் பிளிங்கிங் லைட் உண்டு எதுவுமே இல்லை, சிக்னல் லைட் எதுவுமே இல்லை அதில். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான ஐடியாஸோட, வித்தியாசமான ஒரு கலர் டிஃப்ரென்ஸோட இந்த BMW iX Flow இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டுக்கு. பட் இன்னும் இந்த கார் நாங்கள் உடனே வேண்டாம், இன்னும் மார்க்கெட்டில் சேல் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கிறாங்க இந்த காரை. ஸோ இந்த BMW iX Flow மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா, இது BMW M60 SUV டைப் தான் இருக்குது. ஸோ அட்டம்படி இதோட எக்ஸ்டீரியர் டிசைன் மட்டும் தான் இதை இப்படி சேஞ்ச் பண்ணலும், இன்டீரியர் டிசைன் அவங்க இன்னும் மாற்றே இல்லை. பட் எதிர்காலத்தில் இன்டீரியர் டிசைனையும் இவங்க இன்டீரியர் டிசைனையும் இப்படி இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலும் எதிர்பார்க்குறோம். ஸோ மனிதர்கள் பச்சோந்தியாக மாறுற மாதிரி இப்போ காரும் பச்சோந்தி
சிவந்தியா மாறிடுச்சு, அது வந்து நமக்கு விருப்பமான கலரா மாத்திக்கொள்ள இயலுமன்ற மாதிரி. பட் இது வந்து இப்போதைக்கு ரெண்டு கலர்ஸ் ஆகிற மாதிரிலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல. பட் இன் ஃபியூச்சர்ஸ்ல நிறைய கலர் இவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வரணும் எதிர்பார்க்கிறோம். இனி எதிர்காலத்துல எந்த கலர் கார் வாங்க போறவங்க பிரச்சனையே இல்லாத மாதிரி இந்த பிஎன்டபிள்யூ ஐஎக்ஸ் ஃப்ளோ பண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விருப்பமான நம்ம காரை வாங்கி போட்டோம், நம்ம ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வரோம்னா ப்ளூ கலர் மாதிரிக்கலாம், இல்லை ஒரு ஒயிட் கலர் போடணும்னா ஒயிட் கலர், இல்லை பிளாக் கலர்னா பிளாக் கலர். ஸோ நமக்கு விருப்பமான நம்ம என்ன ஷர்ட் போட்டு போகிறோமோ இல்லை என்ன ஷூட் போட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கார் கலரையும் மாற்றிக்கொள்ள போகலாமா. சில பேர் தாங்க என்ன ட்ரெஸ் போட்டு போகிறோமோ அதுக்கு மச் மாதிரி ஹேண்ட்பேக் கொண்டு போவாங்க, இல்லை வேறு விஷயங்கள் வச்சுருப்பாங்களா. கடைசியில் இந்த காரும் இனி அந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு கார் வந்துட்டு அந்த காரில் நமக்கு என்ன ஷூட் பிரச்சனை வராது.